நன்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது போலீசுக்கு தெரியுமா தெரியாதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. அதில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது போலீசுக்கு தெரியுமா தெரியாதா என ஹைகோர்ட் வினவியிருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் கிடைப்பதாகவும் ஹைகோர்ட் வேதனை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் கிடைக்கிறது, இது போலீசுக்கு தெரியுமா தெரியாதா என்று உயர்நீதிமன்றம் போலீசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதிகழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதிகழகன், எது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வியை காவல்துறைக்கு முன்வைத்திருக்கிறது? விவரம். சென்னையில் குடிசை வசதியை அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2017 ஆண்டு பெண்ணுரிமை இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. குடிசை வாசிகளுக்கு பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் மாற்றிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து கடந்த 2018 ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி இப்பகுதிகளை ஆய்வு செய்த வழக்கறிஞர் ஆணையர் அளித்த அறிக்கையில் இந்த பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் தாராளமாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பி பாலாஜி அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது வழக்கறிஞர் ஆணைய அறிக்கையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் போதைப் பொருள் மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ஆணையர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதே போல தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது குறித்து காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பள்ளி குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்க தனி அமைப்பு ஏதேனும் உள்ளதா இல்லை, இந்த வழக்குகளை சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் ஒப்படைக்கலாமா என்றும் காவல்துறை தரப்பிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவாளிகள் வழக்கறிஞர் ஆறுமுகைப்பரார், போதைப் பொருள் கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, குற்றங்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளன, இந்த பகுதிகளில் ஏராளமான காவல்துறையினரும் பணிக்கு அமர்த்தப்பட்டு இருப்பதாக விளக்கம் அளித்தார். மேலும் வழக்கறிஞர் ஆணையர் அறிக்கையின் அடிப்படையில் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்தார். வழக்கறிஞர் ஆணைய அறிக்கையை அமல்படுத்துவது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த பகுதிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணை செப்டம்பர் 9 ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதிகழகன்.